हेलो फ्रेंड्स वेलकम टू वयलनाडु चैनल इनके नम्बर वयलनाडु चैनल एन वीडियो पाकपोना थायराइड प्रच्ने के सिरंद तीर्व तरकूड़ दुरियन पड़े विटमिन पता इनके नम्बर वीडियो पाकपर वांग वीडियो कोल अदा नम्बर वयलनाडु चैनल के इतना नहीं फर्स्ट टाइम मारी नम्बर चेनल अब सब्सक्राइब पाकें पकड़ बेल क्लिक पड़ी आल सेट पड़ेंगे अब ना वीडियो उड़े उड़े नोटिफिकेशन वो இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனைன்றது ஆண் பெண் இருவருக்குமே வந்து அதிகமாக இருந்துட்டுருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த தைராய்டு பிரச்சனைன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது தைராய்டுனா என்னென்னா நம்மளோட தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பியோட அளவு வந்து அதிகமாக சுரந்தாலோ இதை கம்மியாக சுரந்தாலோ இந்த தொண்டையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வலி ஏற்படுது. அதுவும் இல்லாமல் அந்த தைராய்டு பிரச்சனைன்றது பார்த்திங்கன்னா எப்படி ஆரம்பிக்குன்னா கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கத்தோடு சேர்ந்து ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து தைராய்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தைராய்டு ப்ராப்ளம் பொதுவாக எதனால் ஏற்படுதுன்னா உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அயோடின் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனை ஏற்படுது. தைராய்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போ தைராய்டு. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. சில பெண்களுக்கு வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம்னாலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து அவங்களுக்கு தங்காமல் போகிறது இல்லை வந்து டிலே ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுது. இப்போ இந்த துரியன் பழம் வந்து தைராய்டு பிரச்சனைக்கு எந்த விதத்தில் உபயோகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். தைராய்டு பிரச்சனை இருக்க ஆண் பெண் இருவரும் பார்த்திங்கன்னா இந்த துரியன் பழத்தை எடுத்துக்கலாம். இந்த துரியன் பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது. அதை நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். இந்த துரியன் பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுலையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி சத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த துரியன் பழத்தில் அதிகமாக இருக்குது. தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா விட்டமின் பி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்க மாதிரியான உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்க ஆண் பெண் இருவருமே பார்த்திங்கன்னா இந்த துரியன் பழத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தைராய்டு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீராக வைக்கிறதுக்கு வந்து இந்த துரியன் பழம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹைப்போ தைராய்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா T4 சொல்கிற ஹைப்போ தைராய்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த துரியன் பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தைராய்டு லெவல் வந்து சீராக வைக்கிறதுக்கு வந்து இந்த துரியன் பழம் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்க ஆண் பெண் இருவரும் பார்த்திங்கன்னா இந்த துரியன் பழத்தை வந்து நீங்கள் மாதத்தில் வந்து 1-2 முறை சாப்பிட்டாலே போதும். இதை வந்து நீங்கள் வெறும் வயிற்றுல சாப்பிடணுமா அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. தைராய்டு பழத்தை நீங்கள் டே டைமில் எப்போ வேணால் சாப்பிட்டுக்குங்க. ஆனால் இந்த பழம் அதிகமாக சாப்பிட்றதும் நல்லது கிடையாது. ஏன்னா இந்த பழம் வந்து உடல் சூட்டை வந்து ஏற்படுத்தக்கூடியது. அதனால் வந்து நீங்கள் வந்து கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. கொலஸ்ட்ராலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாகவே இருக்கும். ஆனால் இதனோட வாசனை பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இது வந்து தைராய்டு பிரச்சனைக்கு உங்களுடைய தைராய்டு லெவலை வந்து சரியாக வைக்கிறதுக்கு வந்து இந்த பழம் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதில் சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு லெவலை சீராக வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணால் இந்த தைராய்டு பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நீங்கள் குடிச்சிடுங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சூடில் அதிகமாகமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்து மது பழக்கம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா இந்த துரியன் பழம் சாப்பிட்ற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மது அருந்தக்கூடாது. ஸோ இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வயல்நாடு சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.